ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இவருடைய வாழ்க்கை கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இவருடைய பேரு நிக் ஓஜிசிக். இவர் பிறந்தது 1982 ஆஸ்திரேலியால உள்ள மெல்போர்ன் நகர்ல. இவர் பிறக்கும் போது இவருக்கு ரெண்டு கையும் ரெண்டு காலும் கிடையாது. டாக்டர்ஸ் எப்பவுமே இவரால நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவர் 6 வயசுல இருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் ஸ்கூலுக்கு போகும் பொழுது இவர் கூட படிச்ச பசங்க எல்லாரும் இவரை ரொம்ப கேலி பண்ணியும் எந்த விஷயத்திலையும் சேர்க்காம ஒதுக்கி வச்சிருக்காங்க. இவருக்கு 10 வயசு இருக்கும் பொழுது ரொம்ப மன உளைச்சல இருந்த இவரு இதுக்கு மேல இந்த உலகத்துல வாழ முடியாதுன்னு சூசைட் அட்டன் பண்ணிட்டாரு. உயிர் போற நிலைமையில இவருடைய பெற்றோர்கள் இவரை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. 2 வாரம் கோமா ஸ்டேஜ்ல இருந்திருக்காரு. உயிர் பொழைச்சு கண் திறந்து பார்க்கும் போது இவர் முதல்ல பார்த்தது இவர் அம்மாவுடைய கண்ணீரை தான். இவங்க அம்மா அழுததையும் கஷ்டப்பட்டதையும் பார்த்த இவரு இவங்க அம்மா கிட்ட இனிமே என்ன கஷ்டப்பட்டாலும் சூசைட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வைராகியத்தோட படிச்ச இவரு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்துல டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவரு முயற்சி பண்ண முடியாதது எதுவுமே கிடையாதுன்னு நிரூபிக்கிற விதமா ரெண்டு கையும் காலும் இல்லாம என்னால எல்லாத்தையும் கத்துக்க முடியும்னு நீச்சல் அடிக்க கத்துக்கிட்டாரு, ஃபுட்பால் விளையாட கத்துக்கிட்டாரு, குல்ஃப் விளையாட கத்துக்கிட்டாரு, ஃபிளைட்ல இருந்து ஸ்கை டைவிங்கும் பண்ணிருக்காரு. தன்னுடைய சின்ன கால்கள்ல உள்ள 2 விரல்களை மட்டும் வச்சு கம்ப்யூட்டர்ல ஃபாஸ்டா டைப் பண்ணவும் கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் மியூசிக்கும் கத்துக்கிட்டாரு. இவருக்குன்னு ஸ்பெஷலா ஒரு காரை ரெடி பண்ணி கார் ஓட்டவும் கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது நம்மள மோட்டிவேஷன் பண்ணவும் நல்ல விஷயங்களை சொல்லி தரத்துக்கும் யாருமே இல்லாததுனாலதான் நான் சூசைட் பண்ண ட்ரை பண்ணேன். இந்த நிலைமை எந்த பசங்களுக்கும் வரக்கூடாதுன்னு நினைச்சு எல்லா ஸ்கூல்களுக்கும் போய் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்சாரு. பசங்களை என்கரேஜ் பண்ற விதமா இவர் கத்துக்கிட்ட எல்லா விஷயங்களையும் பசங்களுக்கு செஞ்சும் காட்டினாரு. இதனால கொஞ்சம் கொஞ்சமா பிரபலமான இவரு எல்லா டிவி ஷோக்களையும் மேடைகளையும் பேச ஆரம்பிச்சாரு. இவர் பேச்சும் தன்னம்பிக்கையும் நிறைய பேர் வாழ்க்கைக்கு மோட்டிவேஷனா இருந்ததுனால உலகம் முழுக்க இவர் பேச கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இவர் எல்லா நாடுகளுக்கும் போய் பேச ஆரம்பிச்சாரு. நம்ம இந்தியாவில கூட டெல்லியிலயும் மும்பையிலயும் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்திருக்காரு. இவருடைய ஸ்பீச்ச கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி கனேங்கிறவங்க இவரை லவ் பண்ணி 2012 கல்யாணமும் பண்ணிட்டாங்க. இப்போ இவருக்கு 4 குழந்தைகள் இருக்கு. அதுலயும் 2 பெண் குழந்தைகள் ட்வின்ஸ். தன்னுடைய அப்பா அம்மா மனைவி 4 குழந்தைகளோட ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் இதுவரைக்கும் 11 மோட்டிவேஷன் புக்ஸ் எழுதியிருக்காரு. லைஃப் வித்தவுட் லிம்ஸ்ங்கிற ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு உடல் குறைபாடுகளோட இருக்கிற பல குழந்தைகளுக்கு உதவி செஞ்சுகிட்டு இருக்காரு. இவர் எல்லார்கிட்டயும் சொல்ற ஒரே விஷயம் உங்ககிட்ட இது இல்ல அது இல்லன்னு நினைக்காம உங்ககிட்ட இருக்கிறத வச்சு கடினமா முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம்னு சொல்வாரு. நம்ம வாழ்க்கையிலயும் என்ன கஷ்டம் வந்தாலும் மனசுடைஞ்சு போகாம கடினமா முயற்சி பண்ணா வாழ்க்கையில ஜெயிச்சு சந்தோஷமா வாழலாம். ஓகே வியூவர்ஸ், இவரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க.